சேலத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம். இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயல்கள் கூட்டம் நடைபெற்றது. கழக உறுப்பினர் சேர்க்கை குறித்தும் கழக வளர்ச்சி பணி குறித்தும் ஆலோசனைக் கூட்டத்தில் கருத்துக்கள் பரிமாறம் செய்யப்பட்டது. இன்றைய தினம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திரு டிடி தினகரவை சந்தித்து பேசியிருக்கின்றார். எல்லா ஊடகத்திலும் பத்திரிகைகளும் அந்த செய்தி வந்திருக்கின்றன. இதில் பல்வேறு கருத்துக்களை அவர்கள் சேர்கின்ற பொழுது தெரிவித்திருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரைக்கும் மாயமானும் மண் குதிரையும் ஒன்று சேர்ந்துள்ளது. மாயமானும் மண் குதிரையும் ஒன்று சேர்ந்துள்ளது. பூஜ்ஜியம் பிளஸ் பூஜ்ஜியம் ஈக்குவல் டு பூஜ்ஜியம், அப்படித்தான் இன்றைய நிலைமை இருக்கும். அவருடைய இணைப்பு அதோட துரோகி துரோகி என்று திரு டிடி தினகரன் அவர்கள் திரு ஓபிஎஸ் அவர்களை குறிப்பிட்டார். திரு ஓபிஎஸ் அவர்கள் டிடி தினகரனை துரோகி என்று குறிப்பிட்டார். ஆக இரண்டு துரோகிகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு அணி உருவாக்கிறதாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே துரோகி என்று சொன்னாலே அது எப்படி இருக்கு என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். அதோடு தினகரனுடைய கூடாரம் காலியாகி கொண்டிருக்கின்றது. காலியான கூடாரத்தில் ஒட்டகம் புகுந்ததாக நிலை, ஒட்டகம் புகுந்த நிலை. நேற்றைய தினம் திரு பண்டோட்டியார் அவர்கள் ஊடகத்துக்கும் பத்திரிகைக்கும் பேட்டி கொடுத்தார். திரு டிடி தினகரன் அவர்களும் ஓ பன்னீர்செல்வர்களும் இரண்டு பேரும் இணைந்த அந்த நிலையில் திரு பண்டோட்டியார் அவர்கள் பேட்டி அளித்தார். திரு பண்டோட்டியார் அவர்கள் பொன்மலைச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது பாஸ்கர் ராவ் என்று குறிப்பிட்டார். அப்படி ஒரு பட்டத்தை பெற்றவர் தான் திரு பண்டோட்டியார் அவர்கள். இவர் எந்த கட்சிக்குமே விசுவாசமாக இருந்தது கிடையாது. அதிமுகவிலிருந்து அம்மா இருக்கின்ற பொழுது பிரிந்து போனார். சேலம் ஓமலூரில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சந்திப்பு தொடர்பான பல்வேறு கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமி தெரிவித்து வருகிறார். இது தொடர்பான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம்.